இப்போ நம்ம பார்க்குறது எதுனா எல்இடி ட்ரைவை பற்றி பார்க்கலாம். இந்த எல்இடி ட்ரைவ் வந்து என்ன பண்ணுனா, ஒவ்வொரு வாட்ஸுக்கும் தகுந்த மாதிரி வந்து ட்ரைவ் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணணும். ஒருவேளை வந்து வாட்ஸ் அதிகமானதுக்கு கம்மியாக வாங்கி போட்டோம்னா அது வந்து கரெக்டாக வந்து எரியாது. அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இது என்ன பண்ணால் 230 வோல்ட் ஏசியை 12 வோல்ட் ஏசியை வந்து நம்மளுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். அப்படி ஸ்டெப் டவுன் பண்ண அந்த 12 வோல்ட் ஏசி என்ன பண்ணால், இது வந்து 12 வோல்ட் டிசியாக வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்னா, இது வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். அதாவது ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கும்போது கரண்ட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம மாற்றி ரிவர்ஸில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா, இது வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதாவது ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் அது வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது வந்து ரெக்டிஃபையர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏசியை வந்து டிசியாக மாற்றி கொடுக்கக்கூடிய சர்க்கியூட்டு. இதில் வந்து என்ன இருக்கும்னா, கெப்பாசிட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரெசிஸ்டர் எதுக்குன்னா, கரண்ட் ஃப்ளோவை வந்து நம்ம வந்து தேவையான அளவு வந்து லிமிட் பண்ணி எல்இடிக்கு எவ்வளோ கரண்ட் தேவையோ அவ்வளோ வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.